நேயர்களுக்கு வணக்கம். மொட்டை மாடியில் காய்கறி தோட்டம் அமைக்கிறதுல நேற்றைய ப்ரோக்ராமில் மிளகாய் வளர்க்குறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான காய்கறி வந்து வளர்க்க போகிறோம். சாம்பாரில் இது முக்கியமாக இடம்பெறக்கூடியது, உடம்புக்கு நிறைய சத்து தரக்கூடியது. இந்த காய்கறிக்கு உலகளவில் பெரிய மரியாதை இருக்குது. நான் சொல்லப்போகுது, நம்ம திரைப்படங்களில் கூட இதெல்லாம் நிறைய வந்து சொல்லியிருக்கிறாங்க. முருங்கைக்காய், முருங்கைக்காய் இட்டு சமைக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு ருசியாக இருக்கும், குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முருங்கை காய்களுக்கு மட்டும் இல்லாமல் நாம் மொட்டை மாடியில் கீரைகளுக்காக கூட வந்து வளர்க்கலாம். முருங்கை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க இதுக்கு ஒரு பழமொழி உண்டு கிராமத்தில். அந்த காலத்தில் முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போனோம்னாக்க வெறுங்கையோடு போகிறத நாங்கள் எதுக்கு பயன்படுத்தணும்? ஏதாவது பயன் இருக்குது அப்படின்னா அதனுடைய சொல் அர்த்தம் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னாக்க வயசான காலத்தில் கம்பு ஊனாமல் நடந்து போவாராம். எவ்வளோ வயசானாலும் உடம்புக்கு அப்படி ஒரு தெம்பு தரக்கூடிய ஒரு காய்கறி இல்லை முருங்கைக்காய். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது தவிர மற்ற சத்துக்களும், உடல் வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இந்த முருங்கைக்காய், முருங்கை கீரை இதில் வந்து அதிகமாக வந்து கிடைக்குது. பொதுவாக வந்து முருங்கையை வந்து வளர்த்து காய்கறிக்காக வளர்க்குறதும் உண்டு, கீரைகளுக்காக வளர்க்குறதும் உண்டு. இப்போது சமீப காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்க முருங்கை சூப் வந்து வச்சு நிறைய வந்து குடிக்கிறாங்க. தினசரி வருகை வந்து குடிக்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த மூட்டு வலி இருக்கக்கூடிய பெண்கள், வயதானவர்கள் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னாக்க முருங்கை கீரையும் முருங்கை சூப்பும் ரெகுலராக வச்சு சாப்பிட்றாங்க. அது வந்து இது அந்த சூப் வச்சு குடிக்கிறதுலாம் ஈஸியான சத்துக்கள் உடம்பில் ஏறுகுது. அதனால் வந்து நல்ல ஒரு வயிறு சுத்தம் பண்ணப்படுது. முருங்கை சூப்பு குடித்த அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஷன் போகிறதுல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அன்றைக்கு ரொம்ப எளிதாக வந்து போகும். செடி முருங்கை விதைகள் வந்து மார்க்கெட்டில் விதைக்கடைகளில் வந்து கிடைக்கும். இந்த செடி முருங்கையில் ஒரு ரெண்டு செடி அல்லது மூணு செடி கூட தொட்டிகளில் வந்து வைக்கலாம். ஒரு தொட்டிக்கு ஒரு விதைன்னு போட்டு மூணு தொட்டிகள் வந்து வச்சுக்கலாம். ஒரு தொட்டி வந்து காய் உற்பத்திக்காகவும் இரண்டு தொட்டிகளை வந்து கீரை உற்பத்திக்காகவும் வச்சுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் முருங்கை கீரை வீட்டில் எல்லாருக்கும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது எவ்வளோ ஒரு பெரிய பலன். மனிதர்களுக்கு மருத்துவத்திற்காக நோய்க்காக செலவிடக்கூடிய பணத்தை வந்து குறைக்கணும்னாக்க இந்த முருங்கை கீரையை நிறைய பேர் சாப்பிடணும். குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக வந்து சாப்பிடணும். நோய்கள் எப்படி வருது அப்படின்னாக்கா சாப்பிடக்கூடிய உணவினுடைய கழிவுகள் வெளியேறாமல் உள்ளுக்குள்ளறையே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வருது. அப்போ இதை ஈஸியாக வெளியேற்றுறது இந்த முருங்கை சூப்பு, முருங்கை கீரைகள். இந்த முருங்கை விதைகளை வந்து தொட்டியில் நம்ம சொன்ன மாதிரி மண் தொட்டிலையோ கொஞ்சம் பெரிய தொட்டிகளில் வந்து மண் நிரப்பி, ஏன்னா இந்த முருங்கை வந்து வச்சோம்னு சொல்லி சொன்னாக்க 3 வருஷங்களுக்கு கூட வந்து நம்ம காய்கறிகள் வந்து பண்ணலாம். வருஷத்துக்கு 2 முறை காய் காய்க்கும். ஒரு செடிக்கு வந்து 100 காய்கள் வரைக்கும் காய்க்கும். தொட்டி செடியில் வைக்கிறது, நிலத்தில் வந்து பண்ணோம்னா 200-250 காய்கள் வரைக்கும் காய்க்கும். தொட்டியில் வந்து வைக்கிறதுனால அவ்வளவு காய்கள் வரைக்கும், 100 காய்கள் வரைக்கும் காய்க்கும். நம்ம அதை பயன்படுத்துகிற, அதாவது வளர்க்கின்ற முறையில் வந்து அதனுடைய உற்பத்தியை நம்ம வந்து பயன்படுத்தலாம். 2 விதைகள் வந்து சொன்னேன், முருங்கை வந்து கீரைகளுக்காக பயன்படுத்தலாம், இன்னொன்று காய்கறிகளுக்காக பயன்படுத்தலாம். இப்படி பயனுள்ள முருங்கை காய்கறிகளை எல்லோரும் மொட்டை மாடியில் வந்து வளர்க்கணும், அதன் மூலமாக பயன்பெறணும். நேயர்களே, மொட்டை மாடியில் காய்கறி வளர்க்குறதுனுடைய இன்னொரு காய்கறிகளை இன்னும் அடுத்த நாள் நிகழ்ச்சிகளை பார்க்கலாம்.